Hi friends, welcome to Riya Media YouTube channel. Inna lillahiva inna ilaihi rajiyo. Aalnda irangal. RIP. May his soul rest in peace. Innilirundu innikku naalikku naala naalikku. Facebook, Twitter, Instagram, WhatsApp status la varapora oru seidhi. Neelagiri koodalur Oveli makkalukku. Rendu naal mudinja adha maranduvaanga. Idhudha innikku nadakka pora vishayangal. ஏன் என்ன இப்படி நான் சொல்றேன்னு எதிர்பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஓவேலி பகுதியில் மீண்டும் ஒரு துயரம். நௌஷாத் என்பவரை யானை தாக்கி அவர் உயிரிழந்திருக்கார். எங்கே போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன நடக்குது, என்ன நம்ம ஒரு பிரச்சனை, எங்கேருந்து தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது? நான் பல வீடியோவில் சொன்ன ஒரே ஒரு டைலாகு இப்போவும் சொல்கிறேன். நேற்று யாரோ, இன்றைக்கி நௌஷாது, நாளைக்கு நம்ம, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில். எப்படி போய் சுற்றி முற்றி இது கடைசியில் நம்மக்கிட்ட தான் வருது. இதுக்கு என்ன தீர்வு, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். வீடியோக்கு போகலாமா? கோவேலி சீபுரம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது 28/1/2023 மாலை 5 to 6 மணிக்கு நடந்த சம்பவம். நடு ரோட்டில் யானை நின்றுட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் அவங்க எதிரில் யானையை பார்த்தோன்னே திரும்பி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து தண்ணியில் குதித்து எஸ்கேப் ஆகிட்டார். இன்னொருத்தருக்கு அவரால் ஓட முடியல. அவர் கடைசியில் இந்த திருடன் போலீஸ் விளையாட்டு மாதிரி போலீஸ்கிட்ட பிடியை கொடுக்குற மாதிரி அந்த யானைக்கிட்ட மாட்டியிருக்காரு. துயரங்கள் 3-4 நாளைக்கு முன்னாடி, மிஞ்சி போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இதே ஓவேலி டெல் ஹவுஸ் அப்படிங்கிற பகுதியில் ஒருத்தரோட உயிர் எடுத்தாங்க. இந்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. உயிர் போகுது, அதிகாரிகள் வராங்க, சமாதானப்படுத்துகிறாங்க, இனி இந்த மாதிரி நடக்காதுன்றாங்க. மறுபடியும் உயிர் போகுது, அதிகாரிகள் வராங்க, சமாதானப்படுத்துகிறாங்க, இனி இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போவும் அதுதான் நடக்கும், இனியும் அதுதான் நடக்கும். என்ன தான் சொல்கிறாங்க, என்ன வேணும், நாங்கள் ஊரை விட்டு போயிடணுமா, நாங்கள் இங்கே இருக்கக்கூடாதா, இனிமேல் இங்கே இருந்தால் உங்களுக்கு விலங்கு தொந்தரவு இருக்குது, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நாங்கள் போயிடுறோம், இனி ஒரு உயிர் போகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை, அதுதான் இன்றைக்கி நான் இங்கே சொல்ல போகிறேன். ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வீடியோ போட்டு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே வார்த்தை சொல்லிடுங்க, இந்த ஊரில் இருக்கிறது உங்களுக்கு தகுதி இல்லை. சாதாரண ஒரு மிருகத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மக்களாகிய உங்களுக்கு இல்லை, ஓவேலி மக்களுக்கு இல்லை, ஊடலூர் மக்களுக்கு இல்லை, அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கு இல்லை. ஏன் சொல்கிறேன், கேரளாவில் இந்த மாதிரி பல விஷயம் நடந்துச்சு. கேரளாவில் ஒரு யானை ஒரு மனுஷனை தாக்கிடுச்சு. அடுத்த நாள் அது என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் நியூஸ் சேனல் பார்த்தா தெரியும். மைக்கு ஊசி போட்டு அதை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த இடத்துக்கு நீ யானை வராத மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட் பவுண்டரியில் அங்கே வேலியை போட்டு பக்காவாக பிளான் பண்ணி அந்த யானை வன விலங்குகள் உள்ளே வராமல் ஊருக்குள்ளே வராத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் அது பண்ணுறதில்ல, யார் இதெல்லாம் பண்ணுறாங்க? இந்த ஓட்டு கேட்ட வரும்போது கும்பிடு போடுறீங்கள, இந்த மாதிரி விஷயங்கள் சரி பண்ணி கொடுங்க. எவ்வளோதான் நம்ம போராடுறது, போராடி 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 ஒன்றுமே கிடையாது. ஒரு வீடியோ போடுறோம், ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், யாருக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இது இனி நாளைக்கு இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், ஒன்றுமே புரியல. முட்டாளாக்கும் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. மக்களை முட்டாளாக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் இனி நடக்காது இனி நடக்காதுன்னு சொல்லும்போது சொல்லி வாய மூடி அந்த சவுண்டு முடியறதுக்குள்ளே இன்னும் 4 நாளில் அதே ஒரு துயரம் நடக்குது. கண்டினியூஸாக ஒரே இடத்துல நடக்குது. வனவிலங்கு தொல்லை வனவிலங்கு தொல்லை வனவிலங்கு தொல்லைன்னு சொல்லி ஆளாளுக்கு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து ஸ்டேட்டஸ்லேருந்து பதிவுலேருந்து என்னென்னமோ போட்டு ஒரு ஊர் ஃபுல்லாக போராடி பார்க்குறாங்க. எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. எதுக்குமே ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது இந்த ஊரில்.
வாழ தகுதி இல்லை எங்களுக்கு. ஆனால் ஓட்டு போட மட்டும் எங்களுக்கு தகுதி இருக்குது. அதுக்கு காசு கொடுக்கறதுக்கும் உங்கள்கிட்ட காசு இருக்குது. ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை வந்து தோளோட தோல் நிற்கிறதுக்கு இங்கே யாருக்குமே அக்கறை இல்லை. மக்கள் மேலே ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கூட்டணி கட்சியோ சமூக அமைப்பினரோ யாரோ எல்லாரும் ஒரு விஷயத்தை கரெக்டாக யோசிச்சுங்க. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ரெண்டுமே மனுஷனுங்க, ஜீவனுங்க தான். பணம் இருக்கிறவன் இல்லாதவனுக்கெல்லாம் யானைக்கு அடையாளம் தெரியாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்னெல்லாம் யானை ஒன்றும் செய்யாது. நான் அரசியலில் இருக்கேன், என்ன யானை ஒன்றும் செய்யாது. நான் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், என்ன யானை ஒன்றும் செய்யாது. யானைக்கு எல்லாமே மனுஷனுங்க தான். அது அந்த ஃபாரஸ்ட் பவுண்டரிக்குள்ளேருந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாமல் ஒவ்வொரு தடவையும் உயிர் போகும்போது அப்போ எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒவ்வொன்று சொல்லி ஒரு யோசும் இல்லை. இந்த ஒரு வீடியோ ஏன் போடுறேன், எதுக்கு போடுறேன்னு எனக்கும் தெரியல. கடைசியாக இந்த யானை தொந்தரவு ஓவேலி விஷயத்துக்காக நான் ஒரு வீடியோ போடுறது இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் ஒன்றுமே போடணும்னு அவசியம் இல்லை. ஈவன் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆண்டுட்டு இருக்கிற ஆளுங்கட்சிக்கும் அதில் இருக்க மக்களுக்கும் அது அந்த அதில் அந்த கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டணி கட்சிகளுக்கும் தற்போதைய எதிர்கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சிகளையும் விமர்சிக்கிற பொதுநல கட்சிகளுக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஊரை இந்த பலி கொடுக்குற வேறு எந்த விஷயம் கூட கொடுக்கணும். இடத்துக்கு பட்டா கொடுக்கல, அது கொடுக்கல, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். உயிர் போகிற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, அதை வந்து ஒன்றா நின்று சரி பண்ணுன்ற ஒரு அக்கறை நம்ம ஊர் ஜனங்களுக்கு வரணும். அந்த அக்கறையில் இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ மூலமாக சின்னதாக ஷார்ட்டாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓவேலி மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடுவு காலம் கிடைக்க வேண்டும். ஓவேலி மக்கள், கூடலூர் மக்கள் எல்லாருக்குமே தான், எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. நௌஷாத் அப்படிங்கிறவர் இன்றைக்கி இறந்துருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல் ஹவுஸில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அது அப்படியே யானை ஒவ்வொரு ஏரியாவாக ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையே பிளான் பண்ணுது. நான் அடுத்த ஊர் கேரளா அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன். அவங்க வந்து அந்த ஒரு விஷயம் நடந்தோடனே அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து அந்த விஷயத்தை முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரியாவது ஒரு விஷயம் பண்ணி எங்களுக்கு எங்கள் மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க. காலையில் மதரசாவுக்கு போகிற குழந்தைங்களுக்கு காலையில் வாக்கிங் போகிறாங்க, காலையில் வேலைக்கு போகிறாங்க, எங்கேயுமே தைரியமாக வெளியே நடமாட முடியல. யானை, பன்னி, புலி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்குது. கூடலூர் ஓவேலி மக்களுக்கு விடுவு காலம் வேண்டும். தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகள், சம்மந்தப்பட்ட சமூக நலைப்பு, சமூக நல அமைப்பு, சம்மந்தப்பட்ட சோஷியல் அவேர்னஸ் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த ஒரு விஷயம் இனிமேல் நடக்கும். இனியும் ஒரு உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு விஷயம் இனி நடக்கக்கூடாது. யானை பலி இனி நம்ம ஊரில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ப்ளீஸ். உயிருங்கிறது சாதாரணம் கிடையாது. என் வீட்டில் என் உயிர் போனால் அது எனக்கு பிரச்சனை, உங்கள் வீட்டில் உங்கள் உயிர் போனால் உங்களுக்கு பிரச்சனை, நான் பக்கத்து வீட்டில் போனால் அவங்கவுங்களுக்கு அவங்க உயிர் பெருசு. மொத்தத்தில் இந்த உயிர் பலி இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவில் நான் யாரையும் எதையும் குறிப்பிட்டு சொல்ல, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த வனவிலங்குகள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சி மேற்கொள்ள முடியுமோ அதை பண்ணுங்கள் ப்ளீஸ்.